Hi friends, Assalamualaikum. Welcome to Arafa's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா கோதுமை மாவு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். ஆமாங்க, சம்சா ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க. கடையில் வாங்குற அதே சுவையிலே இருந்துச்சுங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாம் நம்ம கிச்சனுக்கு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் மைதா மாவில் செய்யலைங்க, கோதுமை மாவில் தான் செய்கிறேன். அதுலேயும் நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வந்துருச்சு. இப்போ ஒரு கப் கோதுமை மாவுக்கு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நல்ல காய்ச்சின எண்ணெயை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது வந்து பேக்கரியில் வாங்குகிற கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்லே இருந்துச்சுங்க. கோதுமை மாவில் செஞ்சு கொடுத்தா ஹெல்தி இல்லையா, ஸோ குழந்தைங்களுக்கு அதே மாதிரியே செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கரண்டி, ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. அந்த எண்ணெயை வந்து நம்ம இதில் ஊற்றணும். ஏன்னா வந்து கோதுமை மாவில் வரும்போது இப்போ இப்படி இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயம் நல்லா மொறுமொறுனும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து இந்த மாவு வந்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சுக்கணுங்க. இந்த கட்டிக்கிட்டு எதுவும் இல்லாமல் சப்பாத்தி மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சுக்கோங்க. பிணைஞ்சிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மாவு நல்லா பிணைஞ்சாச்சு பாருங்கள். இதை வந்து ஒரு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். ஆனியனை வந்து நல்லா இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி ஊற்று விட்டிங்கன்னா எல்லாம் தனித்தனியாக ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்படி ஒன்று ஒன்றா எடுத்திங்கன்னா தனித்தனியாக ஆகிடும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம தூள்லாம் ஆட் பண்ணிடுவோம். ஒரு ஸ்பூன் வந்து சாரி ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நான் வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க, தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா மிளகாத்தூள் உப்பு கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இடையில் நம்ம மாவும் வந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து உருண்டை போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு உருண்டை போட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 5 உருண்டை உருட்டியிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா சப்பாத்தி நிகட்டுற மாதிரி நல்லா நிகட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கோதுமை மாவை நல்லா டஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வருதோ தேய்ச்சிருங்க. நம்ம பாதியிலே கட் பண்ண தான் போகிறோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் 5 உருண்டையும் தேய்ச்சி ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு. அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன், கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து போட்டுக்கலாம். ஜஸ்ட் அந்த லேசாக வந்து இது பண்ணாலே போதும். ரொம்ப கருக சாரி செவக்க பொரியணும்னு இது இல்லை. அதனால் ஜஸ்ட் அந்த ஈரப்பதம் போகிற அளவு கொஞ்சம் வர வரன்னு வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்தால் கூட போதும். நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இதை இப்படி சுற்றி சுற்றி விடுங்க. இங்கே பாருங்கள், லேசாக கொஞ்சம் இதாகிடுச்சு, வெட்டாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வந்திருக்கு. ஆனால் வந்து கருகலை இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் எல்லா சப்பாத்தையும் எடுத்துட்டேன், போட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த எட்ஜஸ்லாம் நம்ம வந்து கட் பண்ணிக்குவோம். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கணும், ஸோ அந்த எட்ஜஸ்லாம் நம்ம கட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்பில் கிடச்சிருக்கு. இதெல்லாம் வேஸ்ட்டாக போகாது. இதை வெறுமனையாகவே எண்ணெயில் பொரித்து நம்ம வந்து மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ இதை வந்து இந்த இதில் போட்டுவிடுங்க. மினி சமோசா மாதிரி வரும். அவ்வளோதான், சமோசா ஸ்வீட் ரெடி. பாருங்கள், நோம்பு நேரம் வர்றது இல்லையா, இதே மாதிரி போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கேரட்டைட் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா 6 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். பாருங்கள், ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பார்க்கலாம். மைதா பேஸ்ட் ரெடி பண்ணிக்குவோம். 2 ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. இதை வந்து தண்ணீரை நல்லா கலக்கிக்கோங்க. பாருங்கள், மைதா பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சமோசா போட்டுடலாம். சமோசா சீட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து இப்படி வச்சு
இந்த சைடு உள்ளதை இப்படி வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கோன் ஷேப் கிடைக்கும். பாருங்கள், இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இப்போ இந்த கோன் ஷேப்புக்குள்ளே இந்த பேக்கெட் மாதிரி கிடச்சிருக்கு இல்லையா, இதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஆனியன் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உள்ளே வைக்கிறேன். நல்லா உள்ளே திணிச்சு விட்டு வைங்க, வெளியில் வராத மாதிரி. இப்போ மைதா மாவு பேஸ்ட்டை இந்த சைடு ஃபுல்லாக ஒட்டி விட்டு மேலே வந்து கவர் பண்ணிடுங்க. ஃபுல்லாக எந்தெந்த சைட்லாம் கேப் இருக்கோ அந்தந்த சைட்லாம் வந்து மைதா மாவு பேஸ்ட்டை வந்து ஒட்டி விட்ருங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இங்கே பாருங்கள், சமோசா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பார்க்கலாம். இப்போ ஒன்று உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த கார்னர் செய்கிறேங்க. அப்புறம் இந்த கார்னர் எடுத்து இங்கிட்டு வைங்க. இப்போ வந்து ஒரு கோன் ஷேப் வந்துருச்சு. இப்போ வந்து இந்த இதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சிட வேண்டியதா, அவ்வளோதான். அங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், எல்லாத்தையும் நான் கோன் ஷேப்பில் நல்லா பர்ஃபெக்டாக போட்டு எடுத்துகிறேன். இங்கே பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டான ஷேப்பில் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் சட்டி வச்சுட்டேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க சம்சாவை இதில் எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம். அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் உள்ள உள்ளதெல்லாம் நல்லா வெந்து வரும். இங்கே பாருங்கள், சம்சா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதை பார்த்தா கோதுமாவில் செஞ்சதுன்னே யாரும் சொல்ல மாட்டாங்க. நல்லா அவ்வளோ மொறு மொறுன்னு அவ்வளோ கிறிஸ்பாக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிடலாம். இப்போ அடுத்த நம்ம அடுத்த பேட்ச் ஒன்று போட்டுக்கலாம். மொத்தமாக போட்டுட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா சம்சாவும் போட்டு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி சவுண்டு கேட்குது. பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு ஓரமாக உடச்சி காட்டுறேன். ரொம்ப சூடாக வேற இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், அப்படியே மைதா மாவில் செஞ்சது மாதிரியே இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.